ओम नमो वेंगटेशाय पटनम कोविल सुदर्शन श्री संतान भट्टाचार्यार அவரது பிரதம சிஷ்யர்களுள் ஒருவரான திரு பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் திருவல்லிக்கேணி ரோகசேமார்த்த ஹோமங்கள் பல செய்து கொண்டிருக்கிறார். அந்த சன்னதிகளிலோ வேட்டுகளிலோ செய்யும்போது அந்த யாகசாலையில் எம்பெருமானுக்கு உகந்ததாக பசுநெய் தாமரை போன்ற ஹவிஸ் போன்றவைகளை நாம் கொடுக்கும்போது அதை அக்னி பகவான் வாங்கி கொண்டு அவரது உருவ அமைப்பு இரண்டு முகம் ஒரு ஹிருதயம் நான்கு காதுகள் இரண்டு மூக்கு சிரித்த முகம் ஆறு கண்கள் தங்க நிறத்துடன் கூடிய சரீரத்துடன் வலது பக்கம் நான்கு கைகள் இடது பக்கம் மூன்று கைகள் இரண்டு ஒட்டியானம் மூன்று பாதங்கள் ஏழு நாக்குகள் இதை கொண்ட அக்னி பகவான் கிழக்கு முகமாக ஓமகுண்டத்தில் நாம் என்னென்ன மந்திரங்களை சொல்லி யார் யாருக்கு என்னென்ன ஆவிர்வாகம் கொடுக்கிறோமோ அது எப்படி எப்படி அவர்களுக்கு சேர்கிறது என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அதே விகிதாசாரப்படி வாங்கிக் கொள்கிறார். அவர் நான்கு கலைகளினாலும் ஹோம ஆவிர்வாகங்களை சுத்தம் செய்து சூரியனிடத்தில் கொடுக்கிறார். சூரிய பகவான் தன்னுடைய அமிர்த கலைகளினால் இந்த தேஜஸ்தினாலும் அந்த ஆவிர்வாகத்தை சுத்தம் செய்து சந்திரனிடம் கொடுக்கிறார். சந்திரன் தன்னுடைய மூலாகாமி வபாயாமி அமிர்தோத்காரி சுரப்ரியா என்னும் தன்னுடைய நான்கு அமிர்த கலைகளினால் சுத்தம் செய்து மேற்படி அவிர்வாகத்தை நாம் எந்தெந்த தேவர்களுக்கு அவிர்வாகத்தை கொடுக்கிறோமோ அதை தன்னிடமிருந்து பதினாறு ஜீவகலைகளில் பதினைந்து ஜீவகலைகள் விகிதாச்சாரப்படி பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து நாட்கள் வரை கொடுத்துவிட்டு பதினாறாவது ஜீவகலையை பூமியில் வர்ஷித்து விடுகிறான். பூமியில் சம்பந்தப்பட்ட ஜீவகலையில் ஔஷதிகள் புல்பூண்டு ஆகியவை சமிருதிகள் உண்டாகிறது. அமிர்த சமிருதம் கொண்ட ஔஷதிகள் மருந்து மூலிகைகளாக நமக்கு மருந்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. புல்பூண்டு இவைகளெல்லாம் மாட்டு இனங்களுக்கு சாப்பிட மிக அதிகமான பாலாக நமக்கு கொடுக்கிறது. பாலை காய்ச்சி தயிராக்கி நெய் தயாரிக்கும் போது அது யாக யஜ்ஞங்களில் பகவதாராணங்களில் நமக்கு உபயோகப்படுகிறது. அந்த நெய்யை கொண்டு நாம் தேவர்களை திருப்திப்படுத்துமானால் அவர்கள் நன்கு மழையாகவும் அக்னியாகவும் காற்றாகவும் பயிர் விருத்தியாகவும் இந்த உலகத்தை காப்பாற்றி வருகிறார்கள். எனவே அதிகப்படியாக லோகக்ஷேமார்த்தமாக ஹோமங்கள் செய்து வைகானசத்தை வளர்க்க வேண்டும்.